அனைவருக்கும் வணக்கம் 6th to 12th குவாலிட்டியில் என்னென்ன லெசன்ஸ் நாம் படிக்கணும் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு 6th நியூ புக் ஃபஸ்ட் டைமில் ரெண்டு லெசன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு லெசனுமே நீங்கள் படிக்கணும் ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்கும் ஓகேங்களா ஸோ பன்முகத்தன்மையினை அறிவும் மற்றும் சமத்துவம் பெறுதல் ஸோ இந்த ரெண்டு லெசனுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 6th நியூ புக் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ரெண்டு லெசன் ஓகேங்களா தேசிய சின்னங்கள் மற்றும் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த ரெண்டு லெசனுமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் ஸோ பேசிக்கான விஷயந்தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6th நியூ புக் தேர்ட் டேர்மில் மொத்தம் 3 லெசன் இருக்கும் ஓகேங்களா சாலை பாதுகாப்பு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் மக்களாட்சி உள்ளாட்சி அமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரெண்டு லெசனும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7th நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்ம் ஓகேங்களா ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க சமத்துவம் அரசியல் கட்சிகள் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஓகேவா ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7th செகண்ட் டேர்ம் இரண்டாம் பருவம் ஓகேங்களா இரண்டாம் பருவத்தை பொறுத்தவரையிலும் ரெண்டு லெசன் மாநில அரசு ஊடகமும் ஜனநாயகமும் ஸோ இந்த ரெண்டு லெசனுமே நீங்கள் படிக்கணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் மாநில அரசு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஸோ இதெல்லாம் 6th 7th 8th ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை படித்தீங்கன்னா போதும் இந்த ரெண்டு லெசனுமே படிக்கணும் ஸோ அடுத்து வந்து 7th நியூ புக் 3rd பருவம் ஓகேங்களா 3rd டேர்ம் ஸோ 3rd பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் 3 லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்படின்னா வந்து பெண்கள் மேம்பாடு சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாலை பாதுகாப்பு ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பெண்கள் மேம்பாடு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க மற்ற ரெண்டு லெசனை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா வந்து போதும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8th நியூ புக் ஸோ 8th நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது குடிமக்களும் குடியுரிமைகளும் ஸோ இந்த ரெண்டு லெசனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு லெசனுமே நீங்கள் கண்டிப்பாக படித்துதான் ஆகணும் அடுத்து 8th நியூ புக் 2rd பருவம் ஸோ இதில் 3 லெசன் இருக்குது சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அதுக்கடுத்து சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் இந்த 3rd லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8th நியூ புக் 3rd 3rd பருவம் ஸோ இதில் 2 லெசன் கொடுத்துருப்பாங்க பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை மற்றும் நீதித்துறை ஸோ 2 லெசன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இந்த நீதித்துறை அப்படிங்கிற லெசனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஸோ இன்னொரு லெசனான இந்த பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையை வந்து நீங்கள் ஜஸ்ட் 1 டைம் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா ஸோ அதில் ஏதாவது முக்கியமான வருடங்கள் கொடுத்துருக்காங்களா ஏதாவது அமைப்பு கொடுத்துருக்காங்களா வெளியுறவு கொள்கை கொடுத்துருக்காங்களா ஸோ நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் போதுமானது ஸோ 6th 7th 8th பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும் இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரையிலும் ஸோ அடுத்து வந்து 9th நியூ புக் ஓகேங்களா 9th நியூ புக் ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெசன் கொடுத்துருக்காங்க அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் ஸோ இதுலேயுமே வந்து இந்த 2 லெசனுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும் ஓகேவா ஸோ இம்பார்ட்டன்ட் சிலபஸில் இருக்குது ஸோ அதுக்கடுத்து வந்து 9th நியூ புக் 2nd டேர்ம் ஓகேங்களா இதில் ஒரே ஒரு லெசன் தான் கொடுத்துருக்காங்க மனித உரிமைகள் ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுதான் ஆகணும் ஓகேவா ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9th நியூ புக் 3rd பருவம் 3rd டேர்மில் 3 லெசன் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இந்த சாலை பாதுகாப்பு தேவையில்லை அரசு ஸோ மொத்த 2 லெசன் அரசாங்கங்களின் வகைகள் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து இந்த 2 லெசனுமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10th நியூ புக் ஓகேங்களா ஸோ 10th நியூ புக் ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன்ஸ் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ ஐயோ இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் ஸோ அதுக்கடுத்து வந்து 10th நியூ புக் 2nd டேர்ம் ஓகேங்களா வால்யூம் 2 இதில் வந்து 2 லெசன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவின் சர்வதேச உறவுகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பேசிக்காக கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டுமே படிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய அரசியலமைப்பில் 11th நியூ புக்கில் வால்யூம் 1 ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஓவராலாக 6th டு 10th எல்லாமே படிக்கிறது தான் நமக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பில் 11th நியூ புக் ஃபஸ்ட் வால்யூம் 1 என்ன லெசன் படிக்கலாம்
ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அலகு ஒன்று மற்றும் இரண்டு வந்து அந்தளவுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆனால் வந்து இந்த அலகு மூணு வந்து ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த பேசிக் சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து கேட்கலாம் ஓகேவா. அதே மாதிரி அலகு நாலு ஓகேங்களா, அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ அலகு மூணு அலகு நாலு இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணுறதனா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயரில் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கூட்டாட்சியை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரசியல் சிந்தனைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கூட ஒரு சில டைம் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸை யார் சொன்னால், பிளாட்டோவா அரிஸ்டாட்டிலா, ஸோ யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் டீப்பாக படிக்காமல் ஸோ இவங்க இந்த கூற்று சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிங்க ஓகேங்களா. ஸோ மெயினாக வந்து படிக்க வேண்டியது என்னென்ன லெசன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டியது வந்து இந்த அரசாங்கத்தின் வகைப்பாடு. ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த அரசாங்கத்தின் வகைப்பாடு கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும், ஃபுல்லாக படிக்கணும் ஓகேங்களா. நாடாளுமன்ற முறை அரசாங்கம், குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம். ஸோ இதில் இந்த அரசாங்கத்தின் வகைப்பாடு டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. மற்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் நான் சொன்ன லெசன்ஸ் மட்டும் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11th நியூ புக் வால்யூம் 2 ஓகேங்களா, வால்யூம் 2 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லெசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். ஸோ இந்த லெசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கமாக, அழகு 12 இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கம், இந்த சமூக நீதி வந்து பாலிட்டியில் இல்லை பட் வந்து இது யூனிட் 9 இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன், தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி பாலிட்டியில் இருக்குது, யூனிட் 9 இருக்குது. ஸோ வந்து இந்திய தேசிய இயக்கத்தில் கூட இது வரும் ஓகேங்களா. ஸோ ஸோ இந்த லெசன் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி இந்த தமிழக அரசியல் சிந்தனைகள், அந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் ரெண்டு லெசன், அந்த ரெண்டுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டடாக வந்து படிக்கணும். ஒரு லைன் கூட விடாமல் லைன் பை லைன் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லெசனை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிற லெசனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ளஸ் டூ புக்கு ஓகேங்களா, ப்ளஸ் டூ புக்கு வால்யூம் 1. ஸோ இதில் வந்து நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் ஃபுல் புக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். இந்திய அரசியலமைப்பு, அடுத்த லெசன் சட்டமன்றம், அதுக்கு அடுத்து ஆட்சித்துறை ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் எல்லாமே வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்திய நீதித்துறை ஓகேங்களா, உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம், இது ஃபுல்லாகவே நீங்கள் லைன் பை லைன் படிச்சிங்க அப்படின்னா வந்து ப்ராமிஸாக நான் சொல்கிறத படிச்சிங்கனாலே போதும், நீங்கள் வெளி சோர்ஸ்க்கே போக வேண்டாங்க. புக்கை தெளிவாக படிச்சிங்கனாலே பாலிட்டியில் ஃபுல் மார்க் வாங்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, அப்புறம் வந்து தேச கட்டமைப்பின் சவால்கள் ஓகேங்களா, அந்த சுதேசி இயக்கம், மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பு, தமிழ்நாடு மாநிலம் உருவாக்குதல், எல்லாமே இதில் தான் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் கொடுத்து இருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் உயர் நீதிமன்றங்கள், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ வந்து பாலிட்டி படிக்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறவங்க வந்து 10th வால்யூம் 1 12th வால்யூம் 1 நீங்கள் மட்டும் படிச்சிங்கன்னாலே போதும் ஓகேங்களா. 12th எனக்கு பாலிட்டியே சுத்தமாக பிடிக்கலைங்க, என்னால் படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து 10th புக்கையும் 12th புக்கையும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் ஓகேங்களா. ஸோ வேறு எதையுமே படிக்க வேண்டாம், அதை படித்து அதில் இருக்க கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12th புக்கு வால்யூம் 2, அதில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும். ஸோ இதில் இந்த திட்ட ஆணையம், நில சீர்த்தங்கள் கொடுப்பாங்க, இது பாலிட்டி ரிலேட்டடாக மேம் அப்படின்னா கிடையாது, இது வந்து எக்கனாமிக் ரிலேட்டட். ஸோ எக்கனாமிக் ரிலேட்டடா, ஜிகே ரிலேட்டடா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவும் அண்டை நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை நீங்கள் ஜஸ்ட் படிங்க, ஏன்னா வந்து ஜிகேவுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ஜிகேவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து சர்வதேச அமைப்புகள் இதுவுமே வந்து ஜிகேவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் புதுசாக ஒரு அமைப்பை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இதிலிருந்து ஆரம்பித்ததாக தான் இருக்கும். ஓகேங்களா, சர்வதேச அமைப்புகள், உலக வங்கி பற்றி எல்லாத்த பற்றியுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லாஸ்ட் 12வது லெசன் தேவையில்லாத, நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அது வந்து நம்ம சிலபஸ்லேயே இல்லை, அது தேவையில்லை. ஓகேவா, ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் வந்து குவாலிட்டி எனக்கு ரொம்ப கஷ்டம் மேம், எனக்கு படிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறவங்க வந்து 10th வால்யூம் ஒன்றையும் 12th வால்யூம் ஒன்றையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஓகேங்களா, ஸோ அதில் இருக்கிறத தெளிவாக படித்து அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். மற்ற எல்லாமே யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் குவாலிட்டியில் ஃபுல் மார்க் வாங்கணும், ஒரு மார்க்கோடு விடக்கூடாது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன எல்லாத்தையுமே படிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.